ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த 2023 ராகுகேது பேச்சியை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ரிஷப ராசிக்கு வந்து அந்த ராகுகேது பேச்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ராகுகேது அப்படின்னா என்னென்னா ஒரு நிழல் கிரகம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ராகு கேது வந்து ராகு வந்து 11 இடத்துலையும் கேது வந்து 5 இடத்துலையும் வந்து உட்கார போகிறார். இப்போ இந்த காலகட்டம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் ராகு வந்து உட்காரும்போது இதுவரையிலையும் வெளிநாடுகள் போக முடியலை, வெளிநாட்டில் இருக்கேன் ஆனால் பணம் சரியாக சம்பாரித்து அதை சேமிக்க முடியலை அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சேமிப்புக்கான ஒரு காலமாக அமையும். அதே போல் கேது வந்து 5 இடத்துல உட்காந்துருக்கிறார். இந்த 5 இடத்தில் இருக்கிற கேது வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை கெடுப்பார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தை கெடுப்பார்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, தகப்பன் வழி சொத்து, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பாதிக்கப்படும். அப்போ இது வந்து அவர் இருக்கிற இடம் யார் வீட்டில்னா புதன் வீட்டில். அப்போ என்ன ஆகுதுன்னா கம்யூனிகேஷன். அப்போ பொதுவாக வந்து நமக்கு வந்து கம்யூனிகேஷனில் வந்து சில தடைகள் வரும். அப்போ அந்த தடைகள் வரும் அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ வந்து ரிஷப ராசியை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க, சுக்கரனுடைய அந்த குணாதிசயங்களெல்லாம் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஒரு சிற ராசிக்காரங்கிறதுனால எதையுமே தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கிறது, ஒரு தெளிவான முயற்சி எடுத்து அதன் மூலமாக வெற்றி அடைகிறது, இது மாதிரியான பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். இப்போ ராகு வந்து 3 பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார், உங்களுடைய 9 இடமான பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார். இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக அமையும். அதே போல் கேது 3 இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ யாராவது ஒருத்தருடைய சப்போர்ட்டில் தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நகட்டிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து அமையும். அப்போ ஒரு சாதாரணமாக வந்து ஒருத்தரை வந்து நாம் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவர் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அவருக்கு அமையுமானா, ஏதாவது ஒரு காரணத்தினால இன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன் அப்புறம் வரேன்னு இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே வருவார். இப்போ இந்த மாதிரி தள்ளி போடாமல் இருக்கிறதுக்கு நம்ம எளிமையான சில பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம். அதே போல் 7 இடத்தையும் குறிப்பார், அதாவது விருச்சிக ராசியையும் கேது பார்க்குறார். அந்த விருச்சிக ராசியை கேது பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே சனியும் அந்த இடத்த பார்க்குறாரு, கேதுவும் அந்த இடத்த பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டங்கள் இதெல்லாம் வரும். அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது? இப்போ சாதாரணமாக வந்து ஒரு குடும்ப பிரச்சனையில் ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த முடிவு எடுக்க போகும்போது ஏதாவது ஒரு தடைகளால் வந்து அந்த முடிவு எடுக்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியங்கிறது உங்களுடைய மொத்த பலன்களும் கொடுக்கக்கூடிய இடம். பாக்கியஸ்தானங்கிறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது, மன வலிமையை கொடுக்கக்கூடியது, எல்லாமே வந்து பாக்கியஸ்தானம். அதை ராகு பார்த்துட்ருக்கார். அப்போ என்ன அது, ஒரு பக்கத்தில் ராகு வந்து உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கத்தில் கேது வந்து உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த தொல்லைகள் வந்து ராகு அளவுக்கு வந்து நெருக்கடிகள் வந்து இருக்காது, ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். ஒரு நாள் 2 நாளில் சரியாகக்கூடியதாக தான் இருக்கும். சரி, ஒருவேளை அப்படி தொடர்ந்து வந்து நமக்கு கேதுவால் பிரச்சனையை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமைகளிலும் தொடர்ந்து தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நற்பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பொதுவாக வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் விநாயகர் வந்து மூலப்பொருளாக இருக்கார். மூலப்பொருளாக இருக்கிறதுனால எதுவுமே வந்து மூலப்பொருளை கும்பிட்டோம்னா நமக்கு சகல தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதுவும் கேதுக்குரிய அதிதேவதையான விநாயகர் வந்து ஒரு அற்புதமான நற்பலன்களை தருவார். அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். ஆனால் அதனால் வந்து உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய, நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவுபடுத்திக்குவீங்க. அதுபோல் நல்ல விஷயங்களையே நீங்கள் பயன்படுத்தி வளமாக வாழுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.